கேசரி வந்து ரவைய போட்டு வறுத்து செஞ்சு அதுக்கு ஸ்வீட்டனர் சக்கரை சப்பாத்தி ராகேசரி சக்கரை கேசரி பழகம் இருக்கு. இது நம்ம செயற்கை பண்ணக்கூடிய தமிழ் முறையில் பண்ணக்கூடிய கேசரி இல்லையா. இது இயற்கையா அடுப்பு இல்லாமல் சமைக்கிறது. ஏன் அடுப்பெல்லாம் சமைக்கிறோம்னா அந்த சமையல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த உயிராற்றல்கள் உயிர் சக்திகள் கைமை சக்திகளாக சிதையுது. ஆனால் இதில் எப்படி கிடைக்குது அப்படியே ஒரு கிடைக்கக்கூடிய விஷயமா. ரெண்டாவது அதில் ரவைங்கிறது என்னது, அதோடைய சத்து என்ன, வெறும் மைதா அசத்தன்னுடையது மாற்றது மட்டுமே. வேற கீழ் போடுறோம், நெய் ஊற்றுறோம், குந்தி பொறுக்கிறோம், இது உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா ருசியா இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் ஹெல்த் கிடையாது. இங்க பப்பாளி பழம் அப்படி பப்பாளி பழம் நல்லா தானே உடம்புக்கு, வளர்ச்சிகள் போகக்கூடியது, தலை நல்லது, வைட்டமின் எல்லாம் சத்துக்கள் இருக்கு. தேங்காய் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் சமைக்க தெரியாது அவ்வளோதான். அடுத்து வந்து நாட்டுக்கரை சரிங்களா, அடுத்து நெய், நெய் நல்லா கெட்டதா உடம்புக்கு, நெய் நல்லது வசதி நல்லது. அடுத்து வந்து ஏலக்காய் பொடி, ஏலக்காய் அவள் கூட அடிச்சு. அடுத்து வந்து வெள்ளை கட்டியவள் பார்த்தீங்களா, வெள்ளை கட்டியவள்னா இந்த அவள் வெள்ளை கட்டியவள் கட்டியவள். இதை வந்து நான் ரவப்பா ரவப்பா சரிங்களா, இவ்வளோதாங்க. இதை வச்சு இப்போ ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு அஞ்சுக்குள்ள ஒரு பழம் போகும். தேங்காய் தூரோட நல்ல மையா எவ்வளவு நம்ம கட்டி சட்னி மார்க்கல நல்ல மையா அரைச்சிருங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை இப்ப கூட ஊத்திக்கலாம். இல்லையா கண்ணி கண்டு இப்போ இந்த ரவப்பா அரிசி சொல்லையா பண்ணுவார், ரவப்பா அரிச்சா போட்டுக்கூடாது, ரவை பதமா அரிச்சு அதை போட்டணும். நீங்க ரவை போட்டு போட்டுக்கூடாது. இது என்ன பண்ணது, இருந்தால என்ன பண்ணும் அவசியம் பண்ணிக்கணும். சக்கரை இனிப்பு எவ்வளோ தெரியும் போடலாம். ஏலக்காய் பொடி இது, இது அவளையும் ஏலக்காய் போட்டு மிச்சம் அரைச்சாச்சு. ஏன்னா தனிப்பட்ட ஒரு அவளை ஒரு ஏலக்காய் அரைக்க முடியாது, அப்போ எதுவும் சேர்த்துக்கலாம். அவளை போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சுன்னா
வாரம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு கட்டி வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் என்ன ஆகுது எரியும். அப்போ 10 நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அது இனி ஜாதி கம்மியா நீ வந்து ஒரு கிலோ ஊத்தக்கூடாது. பப்பாளி பழக்கேசரி. இப்ப முட்டைக்கோஸ் பொரி சாதம், அது முட்டைக்கோஸ் பொரி சாதம். இது இது பொரி எப்படி வந்துச்சுன்னா, நீங்க பொரி வாங்கி தண்ணி முக்கி எடுத்துடும் சரிங்களா, முக்கி எடுத்துடும். வெயிட் கணக்குல ஒரு சாப்பிட கணக்கு சாப்பிடாதது, அரிசி மாதிரி வரது, சாதம் மாதிரி வரது. ஒரு மோதும் இருந்துச்சு இல்லையா, இப்ப சாதமா கேட்டா இப்ப சாதம் மாதிரி பாருங்க. சார் கூட்டு பாருங்க, அதை மிஸ் பண்ண மாதிரி தெரிப்பாங்க. மல்லிகளை அடுத்து தக்காளி பீன்ஸ் வைக்கலாம் தேங்காய் துருவல் சரிங்களா. இஞ்சி பூணு துருவல், இஞ்சி பூணு துருவல் சரிங்களா. எல்லாமே யூடியூப் வந்துடுது, இது எல்லாமே இப்ப சொல்ற எல்லாமே நான் எல்லாருக்கும் யூடியூப்ல வந்துடும். ஆமா ஆமா, எல்லாம் ஐடியா எடுத்துருக்கு, எல்லாமே வந்து யூடியூப்ல யூடியூப்ல பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கூட ஆர்டர் பண்ணுங்க. நீங்க ரெண்டு நாட்கள் பாத்துக்கலாம். இஞ்சி பூணு துருவல் சரிங்களா. அது போக சுவைக்கு தகுந்த மாதிரி மிளகு சீரப்பொடி,
garam masal kodi, ini lah 8 sedikit. Karena ini ki matur udah, kalau di allah taste kan agak. Aduh pernah mat kori je, illah mana agak agak, aduh kupu kupu sama kudu juga. Aduh ande na ini karu pulle murgile kudu sedikit, kita ke pola. Karu pulle murgile kudu. Karu pulle murgile kudu sedikit. Jaga. Ini katanya kerja. Ini orang yang lain orang pun orang Ardu upu, itu upu apa lagi? Upu, jangan kalau upu, ringan. Ardu upu harus berusaha sekuat upu hande, kalau upu asyik itu kengah, karena Hindu bisa tuh. Nah Hindu bisa kengah black, kenapa Hindu bukan Hindu pola itu ini muskulir pola? Yenna upu waste itu இப்போ எல்லாம் போட்டு என்ன இருக்கு பொரி முட்டைக்கோசு தக்காளி இது எல்லாம் போட்டு என்ன போடுறோம் மோர குள்ள போடுறோம் வள்ளாரை இல மல்லி இல பொரி முட்டைக்கோசு தக்காளி வெங்காயம் மல்லி இல சில வகைய போடணும்ல போடணும் நீங்க உங்க லைஃப் நீங்க அதாவது நான் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கீங்க அது பேர் என்ன நீங்க உங்களால நீங்க சிப் நான் ஒரு ஸ்நாக்ஸ் மா கொடுக்க போறேன் இது என்ன ஒரு டாக் பிடிக்கிறி பாருங்க நீங்க எவ்வளவு சாப்பிடுறதுக்கு இது எனர்ஜெட்டிக்கா இருக்கு வித்தியா தெரியும் அவ்வளவு கம்மியா நீங்க வந்து பிரசாத சாப்பாடு தான் அவ்வளவு சாப்பாடு இல்லை பிரசாத சாப்பாடு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு டாக் பிடிக்கும் பாருங்க ஆக்சுவலா இதை டயத்து 10 மணிக்கு 10 மணி பத்திரிக்கை ஆரம்பிச்சு பவர் பே கொடுக்கணும் பார்த்தேன் ராசா வந்து பணியாயி போயிடுச்சு அதனால வந்துடுவோம் அவ்வளவு கொத்தமல்லி தலையா Ini orangnya tiangga tuh mungkin, ada taste mati kita sih. Aduh, apa lagi gas? Ama, ada tuh kai dalam pernah pering ya? Yangnya pernah pering ya kai itu, kai itu anda awalnya tinggal apa tuh? Pali pali kani pering ya kurang, pali awal pali kai itu. Mana di mana awal sekarang ini? Agak beri sih lah. Beri. Ikan garam masala. Garam masala. Makin tanda video paling paling mana ini? அப்புறம் மிளகு உங்களுக்கு வந்து கருவேப்பிலை மூணு டீ ஸ்பூன் போட்டு Nice. 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 N
பெருங்காயம் மல்லிப்பூ சேர்க்கலாம், எல்லாம் என்ன சமையல் இருக்கு எல்லாம் சேர்க்கலாம். சமைக்கும் போது அளவு கூட கம்மி பண்ண போதும். நீங்க சமைக்கும் போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டீங்கன்னா இங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட போட்டால் போதும். ஏன்னா அது ஒரு மனம் எல்லாம் கம்பெனி கழிச்சு போகும். நீங்க சமைச்சு என்ன அதை தேவையில்லாம மனத்தை எடுத்துடுறீங்க, டேஸ்ட் எடுத்துடுறீங்க, அதுதான் டேஸ்ட் எடுத்தா கொடுக்குறீங்க. கண்ணி கழிச்சா நெய் தேவையான கொடுங்க, தேவைப்பட்டுருங்க. ஏன்னா நெய்ங்கிறது நம்ம பொறுப்பு தேவைப்படுது, உடம்பு தேவைப்படுது, நல்ல பொறுப்பு உடம்பு தேவைப்படுது. நெய் இந்த எண்ணெய்க்கு என்ன, இது வந்து உடனே கரையும், கரையும் பொறுப்பு கரையும் பொறுப்புங்க இல்லையா. நமக்கு என்ன பொறுப்பு தேவை, கரையும் பொறுப்பு தேவை. டால்டா இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிடலாம், அது கரையா கொடுப்பு சேர்ந்துடும். நல்லெண்ணெய் நல்லா கரையும் பொறுப்பு சேர்ந்துடும். நெய் வேக பாச கரையும் எப்படிங்க இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கா? அருமையாக பிடிச்சிருக்கப்பா? டெய்லி வீட்டில் நீயே பண்ணி சாப்பிட்ருவியா? பார்த்து இல்லை நீயே, அப்போ நீயே பண்ணி சாப்பிட்லாம்ல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு. ஆமாம் இன்னைக்கு மதியம் வரைக்கும் தான். சொல்லு எப்படி இருக்கு? சூப்பர்.